சென்னையில இவ்ளோ சீப்பா ஒரு பார்பெக்யூவா அப்படினு ஆச்சரியப்பட வைக்கிறவங்க தான் ஸ்மோக் அப் பார்பெக்யூ. இந்த மந்த் ஃபுல்லாவே அங்க 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது 900+ டாக்ஸ்ன்றது 450+ டாக்ஸ் உங்களுக்கு 472 rupees தான் வரும். இந்த ஆஃபரை அவைல் பண்ண நீங்க கட்டாயமா 4 பேரா இருக்கணும். அது மட்டும் இல்ல மெயில்ஸ்க்கு ஒரு சில ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. எல்லா டீடைல்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் மட்டும் இல்லை, அமெரிக்கன் சீசி பொட்டேட்டோ, கோபி மஞ்சூரியன்னு வெஜ் ஸ்டார்டர்ஸ் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அவங்களோட லசோனி மட்டன் ஷீக், பார்பெக்யூ ஃபிஷ், சில்லி ப்ரான்னு எல்லா ஸ்டார்டருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் என்னென்னா மற்ற இடத்த விட இங்கே அவங்க வந்து திருப்பி ஃபில் பண்ணுற டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதை தான் நாங்கள் ரிவ்யூவாக சொல்லிட்டு வந்தோம். அவங்களோட கார்லிக் மயோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் க்ரீன் சட்னி டேஸ்ட்டாக இருந்தது. கோஸ்டல் பார்பெக்யூ ஃபிஷ் ரொம்பவே ஜூஸியாக, ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள் இவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஒவ்வொரு ஸ்டார்டரையாக உள்ள தள்ளிட்டு இருக்கும்போது அவங்களோட லசோனி மட்டன் ஷீக்கை கொண்டாந்து வச்சாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஷீக் அப்சல்யூட் பார்பெக்யூ, பார்பெக்யூ நேஷன், கிரில் பாக்ஸுன்னு நிறைய இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கேயுமே இவ்வளோ டென்னராக, இவ்வளோ ஜூஸியாக ஒரு மட்டன் ஷீக் கபாப் இருந்ததே கிடையாது. சுமாராக இருந்துச்சுன்னு ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த சில்லி ஃபிஷ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனி கார்லிக் விங்ஸ் சொல்லலாம். மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. இன்னொன்று, எல்லா டிப்ஸ்லேயும் ரொம்ப சின்ன ஸ்பூன் வச்சுருந்தாங்க. இன்னொரு ஹைலைட்டான டிஷ் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோல்டன் ப்ரான்ஸ், நல்ல பெரிய ப்ரான்ஸ். ஆனால் மேலே இருக்க அந்த மசாலா கோட் நிறைய கலண்டு வந்துருந்துச்சு. பட் சாப்பிடும்போது ரொம்ப பட்டரியாக, டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வெல்கம் ட்ரிங்க் நல்லாவே இருந்தது. ஆனால் ஸ்டார்டர்ஸ் முடிச்சப்புறம் தான் அதை சர்வே பண்ணாங்க. லைவ் கவுண்டர்ஸில் நீங்கள் தோசா, பீஸா, பாஸ்தா, நூடுல்ஸ் இதை எது வேணும்னாலும் நீங்கள் ப்ரான்ஸ், ஸ்குவிட், டக் அதை மாதிரி உங்களுக்கு பிடிச்சது போட்டு கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, வெஜ் அண்ட் நான்வெஜ் மோமோஸ், குழி பணியாரம், சாட் கவுண்டர் இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருந்தது. சிக்கன் மோமோஸ் சுமாராக தான் இருந்துச்சு. ஏன்னா அது கூட எந்த சாஸும் சர்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவுண்டரில் இருக்க சாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நாம் ட்ரை பண்ணது சாக்லேட் தோசையும் சிக்கன் தோசையும். சிக்கன் தோசைனா என்ன பண்ணுறாங்க, தோசையை சுட்டுட்டு அப்படியே சிக்கனை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த சிக்கனில் ஆல்ரெடி ப்ரீ லோடட் மசாலா இருக்குது. பட் ஸ்டில் மேலே சாஸஸ்லாம் போட்டு ஜூஸியாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. சாக்லேட் தோசையுமே எனக்கு எங்கே இவங்க கொடுத்ததை விட கிரில் பாக்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் மட்டன் ரோகன் கோஷ் இப்படின்னு சொல்லி மெயின் கோஷ்லேயும் நான்வெஜ்ஸில் ஆஸ் வெல் அஸ் வெஜ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சாலடில் கூட சிக்கன் டிக்கா சாலட் இருந்தது. எல்லாமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பிரியாணி கூட நல்லா இருந்தது. டெசர்ட்ஸில் பான் ட்ரிங்க், கிவி ஜெல்லி, சாக்லேட் பேஸ்ட்ரீஸ், மூஸ், ரஸ்மலாய் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இவங்க மால்புவா கூட வச்சுருந்தாங்க. பட் குலாப்ஜாமுன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிலேபியும் நல்லா இருந்துச்சு. பேன் கேக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் டோனட்ஸ் இருந்துச்சு. நாம் போன அன்னைக்கு வேஃபல் இல்லைன்ட்டாங்க, இல்லைனா வேஃபலும் உண்டு. சாக்லேட் ஃபவுண்டன் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு பிட்ஸ் ஆஃப் கேக்ஸ் வச்சுருந்தாங்க. பட் அந்த ஃபவுண்டனில் போர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ரொம்ப ட்ரிசில் ஆச்சு. ஐஸ்கிரீம்ஸ் ஸ்கூப்பும் வச்சுருந்தாங்க. அது தவிர ரோல் ஐஸ்கிரீமில் ஸ்ட்ராபெரி, லீச்சி, சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரோல் ஐஸ்கிரீம் நாங்கள் லீச்சி சொல்லியிருந்தோம், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் டாப்பிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டிஸ் இல்லை. ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் தென் குல்கந்த் அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த பஃபெட் 900+ டாக்ஸ்க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் 450+ டாக்ஸ்க்கு 100% இல்லை 200% வர்த்து தான். இப்போ காம்படிஷனில் இருக்கிற பஃபெட்ஸில் பார்பிக்யூ நேஷனோட கம்பேர் பண்ணால் மட்டும் இதுவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மொஜிட்டோஸ் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங்னாலும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ராஜியூஸ்க்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.